சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்கணும், கட்டுமான செலவு வருவாய் குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ச. ராமதாசு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள 23 சுங்கச்சாவடிகளில் வர செப்டம்பர் 1 தேதியிலிருந்து சுங்க கட்டணம் உயர்த்தப்பட இருக்கிறதா தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 8% கட்டணம் உயர்த்தப்படும் சொல்லப்படுது. எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாம சுங்க கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்திட்டு இருக்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா 48 சுங்கச்சாவடிகள் இருக்கு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில சுங்கச்சாவடிகளை கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்னு. தமிழகத்துல 48 சுங்கச்சாவடிகள்ல கடந்த ஏப்ரல் மாசத்துல 24 சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது தவிர்த்து மீதமுள்ள விக்கிரவாண்டி, ஓமலூர், தர்மபுரி, சமயபுரம் உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடிகள்ல செப்டம்பர் 1 தேதியிலிருந்து கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர்றதா அறிவிக்கப்பட்டிருக்கு. சுங்க கட்டண உயர்வு வருஷத்துக்கு ஒரு முறை உயர்த்தப்படுறது வழக்கமான ஒண்ணுதான். இதுல புதுசா எதுவும் இல்லைன்னு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியிருக்கு. இது மக்களின் மனநிலை, நாடும் நாட்டு மக்களும் எதிர்கொண்டு வரும் சூழல் ஆகியவற்றை பொருட்படுத்தாத கருத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. கொரோனா வைரஸ் பாதிப்பு கடந்த 1.5 வருஷங்களா அரசின் பொருளாதாரத்திலிருந்து அடித்தட்டு மக்களின் பொருளாதார நிலை வரைக்கும் எல்லாத்தையுமே நிலை குலைய வச்சிருக்கு. நெடுஞ்சாலை சுங்க கட்டண உயர்வு என்பது மகிழ்வுந்துல பயணிக்கும் பணக்காரர்களை மட்டும்தான் பாதிக்கும்னு நினைக்க கூடாது. சரக்குந்துகளுக்கு கூடுதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறப்போ அதன் விளைவா அத்தியாவசிய பொருட்களின் விலை கண்டிப்பா உயரும். பேருந்துகளுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்படுறப்போ தனியார் பேருந்துகளின் கட்டணம் உடனடியாகவும், அரசு பேருந்துகளின் கட்டணம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாடியும் உயர்த்தப்படும். இதனால ஏழைகள், நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அந்த வகையில சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கறது அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு செயலை பொருளாதார சூழல் மற்றும் மக்களின் வாழ்நிலை விஷயத்த கருத்துல வச்சுக்கிட்டு மத்திய அரசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அதிகபட்சமா 15 வருஷங்கள் அல்லது அதற்காக செய்யப்பட்ட முதலீடு திரும்ப எடுக்கப்படும் வரை மட்டுமே முழுமையான சுங்க கட்டணம் வசூலிக்கப்படணும். அதுக்கப்புறமா பராமரிப்புக்கான கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படணும் அப்படின்றது விதி. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள்ல பெரும்பாலானவை அமைக்கப்பட்டு 15 வருஷங்களுக்கும் மேலாயிடுச்சு. அதே போல பெரும்பாலான சாலைகளுக்கு செய்யப்பட்ட முதலீடு எடுக்கப்பட்டு விட்டதாவே தெரியுது. அத்தகைய சாலைகள்ல பராமரிப்புக்காக 40% கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படணும். ஆனா எந்த காரணத்தையும் சொல்லாமலேயே அனைத்து நெடுஞ்சாலைகள்லயும் முழுமையான சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு ஆண்டு கட்டண உயர்வு செய்யப்படுவது மக்கள் மீது நடத்தப்படும் பொருளாதார தாக்குதல் மாதிரிதான் தெரியுது. இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அறத்தின்படியும் விதிகளின்படியும் பார்த்தா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான நெடுஞ்சாலைகளுக்கு பராமரிப்பு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படணும். ஆனா ஏற்க முடியாத காரணங்களை சொல்லி முழுமையான கட்டணம் வசூலிக்கப்படுறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. உதாரணமா சென்னை, தாம்பரம், திண்டிவனம் இடையே பயணிப்பதற்கான 45 எண் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில செங்கல்பட்டை அடுத்த பரனூர்ல, திண்டிவனத்திற்கு முன்னாடி ஆத்தூர்ல சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தாம்பரம் திண்டிவனம் இடையிலான 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் 1999 தொடங்கி 2004 முடிக்கப்பட்டு 2005 ஏப்ரல் 1 முதல் இந்த சாலை சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு இந்த சாலை அமைக்க ஆன செலவு மட்டுமே 536 கோடி ரூபாயாம். ஆனா கடந்த 16 வருஷத்துல இந்த சாலையில மட்டும் வசூலிச்சதா கணக்குல காட்டப்படுற தொகை பாத்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய்க்கும் மேல. ஆனாலும் இன்னும் முழு கட்டணத்தை வசூலிக்கிறது எந்த வகையில நியாயம்னு கேட்டிருக்கிறாரு. தாம்பரம், திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில வசூலிக்கப்பட்ட சுங்க கட்டணத்துல 63 விழுக்காடு தொகை பராமரிப்பு மற்றும் இயக்க செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், மற்றொரு புறம் பணவீக்கம் காரணமா முதலீட்டு தொகை அதிகரிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், முதலீட்டை எடுக்க இன்னும் பல ஆண்டுகள் கட்டணம் வசூலிக்கப்படணும் அப்படின்ற தகவல் பெறும் உரிமை சட்டப்படி எழுப்பப்பட்ட வினாவுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள் சொல்லியிருக்கிற காரணம்தான். இதுல எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்ல. மக்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுறதுல வெளிப்படைத்தன்மை அவசியம்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைக்க ஆன செலவு, அவற்றிலிருந்து வசூலிக்கப்பட்ட கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட வேண்டும் அப்படின்னும், அதுவரைக்கும் சுங்க கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்னும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.